வந்து இறாலை வந்து நல்லா கழுவிட்டேன். அதை சுத்தம் பண்ணது உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நல்லா கழுவினதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் வந்து இது 3/4 kg பக்கம் இருக்கும், அதனால நான் வந்து ஒரு 4 to 5 spoons சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 teaspoon 1/4 kg தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 spoon போட்டால் போதும். இப்போ அரிசி மாவு 1, அரிசி மாவு வந்து ஒரு கோட்டிங் ஒரு பைண்டிங் தான். இப்போ மைதா மாவு போடுவாங்க, கோதுமை மாவு போடுவாங்க, நான் அதெல்லாம் எதுவும் போடாமல் அரிசி மாவு போட்டேன். அரிசி மாவு ஏன் போடுறேன்னா அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற வரமிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு. நான் கலருக்காக வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், இது காரம்லாம் வராது, வெறும் கலர் மட்டும்தான். இஞ்சி பூண்டு, சீரகம் 1/4 teaspoon, சோம்பு 1/4 teaspoon போட்டு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட சீரகத்தூள் சோம்பு தூள் இல்லை, அதனால் நான் வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். கறி மசால் பொடி 1/2 teaspoon, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 teaspoon. இப்போ லெமன் ஒரு ஃபுல் முழு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம், நீங்கள் கையில் கூட கலந்து விட்டுக்கலாம். காரம் அடிக்கும் கையில், ரொம்ப எரிச்சலாக இருக்கும், பயந்தாகும். இது வந்து ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் ஊறலாம். இப்போ ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், முட்டை சேர்க்காதவங்க வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இல்லை தயிரும் வேணாம் எனக்கு முட்டையும் வேணாம் அப்படின்னா சும்மா இது மட்டுமே போட்டு தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். கலந்து விட்டாச்சு, நல்லா கையில் நல்லா பரட்டி விட்டாச்சு. ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு 1/2 hour கழித்து பார்க்கலாம். இப்போது நல்லா 1/2 hour நான் வந்து நல்லா ஊறிடுச்சு, 1/2 hour மூடி வச்சுட்டேன். நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம், நான் வெளியவே வச்சுருந்துட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கூட செய்யலாம். நல்லா வந்து 1/2 hour 1 hour ஊறிச்சிக்கும் போது காரம் நல்லா வந்து இந்த இறால்ல படும், அதுக்காகத்தான் வந்து 1/2 hour ஊற வைக்கிறது. இப்போ என்ன நல்லா சுடு எண்ணெய் 2 spoon வந்து மேலே விட்டுக்கலாம். சுடு எண்ணெய் 2 spoon மேலே விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி விட்டு பிசைஞ்சிட்டேன், இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொறிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். சைலண்ட்டாக சாப்பிட்றீங்களே, இங்கே ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கு? லட்டு பப்பா சொல்கிற மாதிரி சொல்கிற கையை விட வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு காரம் என்ன வேணுமா? வேணுமா அவ்வளோதானா? பிள்ளைங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்.
உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுறதோடு இல்லாமல் மேலே வந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னோடய நான் போடுற உடனே நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வரும். இல்லைன்னா வந்து ஆள் போடலைன்னா அது சைலண்ட்டாக போயிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.